எப்பொழுதும் பாபாவின் உறவை நாடுங்கள். எல்லா பாவங்களும் ஒழிய அவருடைய பாதங்களை வழிபடுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஷீரடி பாபா துணை. என் அன்பின் பிரியமே, எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே, நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவை. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அத்தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும், நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். உனது வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது. எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு. அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு, கவலை, விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும். நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. உன்னை சுற்றியுள்ள சிலர் உன் பிரச்சனைகள் குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை, இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்து கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியையே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. இந்த உலகில் எதுவும் நிலையில்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி, அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நடக்கும். வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீருக்கு சாயப்பா நான் பதில் தரப்போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.